வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஆர்டிஐ மூலம் வந்து தெரிய வந்தது தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசப்பட்டது ஸோ ரைட் ஆஃப் அப்படிங்கிறது வேறு வேவ் ஆஃப் அப்படிங்கிறது வேறு அப்படிங்குற வந்து பலதரப்பட்ட வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது இந்த ரைட் ஆஃப் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு இருபது தடவை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது பேங்க்கில் வந்து இவங்களாம் வீம்புக்குன்னு கொடுக்காதவங்க இதனால் நம்ம கணக்கு இடிக்குதுங்கிறனால அதை வெளியே எடுத்துட்றாங்க எடுத்ததுக்கப்புறம் அதை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டு அவங்களோட சொத்தை முடக்கி அந்த பணத்தை வசூல் பண்ணுற வேலையை வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து பண்ணுது பேங்கிங் ப்ரொசீஜர்லேருந்து வெளியே வர்றாங்களே தவிர அவங்க பணம் திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகாது இதே இது தள்ளுபடி அப்படின்னா இப்போ வந்து ஒரு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னா அவங்க திருப்பி கட்டவே வேண்டிய யாரும் கேட்க போற ரைட் ஆஃப் அப்படின்னா அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அதை ஏலம் விட்டு அந்த காசை எடுக்கிறக்கோ இல்ல வந்து இவங்க மூலம் வேற எப்படியாவது வசூல் பண்றக்கோ அந்த முயற்சிகள் தொடரும் இதுதான் இப்போ சமீபத்தில் இந்த ரைட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து அதாவது தள்ளி வைப்பு கடன் தள்ளி வச்சதை இருந்து அரசாங்கத்துக்கு தள்ளி வச்ச அந்த ஒரு விஷயத்தை தள்ளுபடி 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 தள்ளுபடின்ட்டு இப்போ பயங்கர சர்ச்சைக்கு போகுது தள்ளுபடி மொதல் மொதல் தள்ளி வைப்பேன் அப்புறம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க இது அது இதுன்ட்டு ஏதாவது கவர்மெண்ட்டை குறை சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா அதனால் அவங்க அப்படி இருக்காங்க பட் ஆனால் இவங்களோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கதான் பட்டிருக்கு நிறையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் விஜய் மல்லையாவோட சொத்து சமீபத்தில் ஏலத்துக்கெலாம் வந்து வந்தது இது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அரசாங்கம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்காங்க ரைட் ஆஃப் வேற வேவ் ஆஃப் வேற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் வந்து தன்னோட கருத்தை பதிவு பண்ணார் ஏன்னா இது பயங்கரமாக மாரிதாஸ் அப்படின்னோடனே ஒரு குரூப் வந்து பயங்கரமாக பொங்கி எழுவாங்க மாரிதாஸாக முடியாது மாரிதாஸ் வீடியோ பார்க்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக ரொம்ப கோபமாக வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக இவர் வந்து நிறையா விஷயங்கள் பேசுவார் மாரிதாஸோட வீடியோவும் கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இப்போ பாண்டே வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்தும் மாரிதாஸ் கருத்தும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஆனால் பாண்டே பாலிஷாக ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார் மாரிதாஸ் ரொம்ப காட்டமாக வந்து சொல்லுவார் ஸோ ரெண்டு பேரும் வேறு வேறு பேட்டர்ன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ மாரிதாஸோட கருத்துக்கள் அங்கங்கே ஆதாரத்தை எடுத்து இப்படியே வந்து அவர் தெளிவாக தான் பேசுவார் இவர்கிட்ட குறை கண்டுபிடிச்சி இவரை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அதாவது இவரோட வீடியோ பார்க்குறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறையா முயற்சிகள் பண்ணுறாங்க இப்போ இந்த மேட்டரில் வந்து என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து மொதல் அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத் பதினெட்டில் அருண்ஜேட்லி இதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருப்பார் எழுவத்தாயிரம் கோடி அப்போ வந்து ரைட் ஆஃப் வந்து பண்ணாங்க ரைட் ஆஃப்னால் என்னங்கிறத அவர் விளக்கமாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு அப்போ இயர் கரெக்டாக சொல்லியிருப்பார் அப்படியே அடுத்து ஃப்ளோவில் வந்து மன்மோகன் சிங் அரசாங்கம் இதெல்லாம் வந்து வரும் வந்துட்டு திரும்ப அருண்ஜேட்லி சொல்கிறப்ப அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற பேர் பத்தொம்போது அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுன்னு சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபரில் அருண்ஜெட்லி அவர்கள் அவர் வந்து இந்த மண்ணுலகலை இல்லை அப்படி இருக்கும்போது வந்து இவர் தப்பாக சொல்லிட்டாரு மாரிதாஸ் போய் சொல்லிட்டா இருப்பாருங்க போய் சொல்லிட்டா இருப்பாருங்கன்ட்டு இந்த பாயிண்டை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அவர் பேச வந்து ரைட் ஆஃப் வே ஆஃப் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு பிகாம் எம்காம் படித்தவங்களே நீங்களும் ஏன் முட்டால் மாதிரி இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு அவங்கள திட்டினது எல்லாமே கரெக்டு இப்போ இயரும் வந்து அருண்ஜேட்லி அந்த விஷயத்தில் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுன்னு கரெக்டாக சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து திரும்ப இன்னொரு இடத்துல பத்தொம்போதுன்னு அந்த ஃப்ளோவில் தப்பாக சொல்கிறார் இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது இதுக்கும் ரைட் ஆஃப் வேவ் ஆஃப்க்கும் என்ன சம்மந்தம் இந்த பாரு ஆதாரம் கிடச்சிருச்சு பாரு அருண்ஜேட்லி சொன்னாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காரு அப்போ இது ரைட் ஆஃப் வேவ் ஆஃப்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தூக்கி அதையும் தூக்கி பேசுகிறாங்கன்னா அதையும் நம்ம நம்பி லைக் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு ஆமாம் அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசுனோம்னா இது வந்து எந்த வகையில் நியாயம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இன்னைக்கு ஊரடங்கில் இருக்கும் எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கு மன உளைச்சல் இருக்கு இந்த இடங்கள்ல நேர்மறையான விஷயங்களை தாண்டி நேர்மறையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தவறுறாங்க நிறைய சேனல்ஸ் எதிர்மறையான விஷயங்களாவது கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அதைத்தான் இங்கே அதிகமாக கொடுக்குறாங்க ஏன்னா அதான் அரசியல் இங்கே இருக்கக்கூடிய சேனல்ஸில் வந்து பெரும்பாலும் இணையதளமாக எடுத்தாலும் சரி இங்கே சேட்டலைட் சேனல் எடுத்தாலும் சரி பெரும்பாலும் ஒருதலைபட்சமான சேனல்ஸ் தான் நீங்கள் அங்கே போய்ட்டு நியாய தர்மத்தை எதிர்பார்க்கவே முடியாது இவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தேடி பார்க்கணும் தேடி பார்க்குறதுல எவ்வளோ போகுது இதில் ஒரு குரூப் வந்து அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க வீடியோ தூக்கிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்களா உண்மையிலே அப்படின்னு சர்ச் பண்ணி மாரிதாஸோட சேனலில் போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ விதின செகண்ட்ஸ் ஆக போகுது அதை கூட பண்ணாமல் அதையும் ஒரு கூட்டம் நம்புகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சிந்தனையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சிந்தனையில் இருக்கும்போது மாற்றம் வந்து தமிழ்நாட்டில் வருமானம் வரவே வராது கொஞ்சம் தேடிப்படிங்க யார் என்ன சொன்னாலும் எது உண்மைங்கிறத தேடிப்படிங்க தானாக மாற்றம் வரும் பார்ப்போம் மாறுதா மாறலையா அப்படிங்கிறது இளைஞர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க கையாள் வார்த்தைகள் எல்லாமே தவறாக இருக்குது ஒரு ஆரோக்கியமான நேர்மறையான ஒரு விவாதமே இல்லை ஆனால் உன இது அது இது இதுன்ட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி